ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு அனைத்து மாவட்ட துணை நீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான பணியிடம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 3500. இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 15,700 தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்ட துணை நீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டை பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 9/7/2021. ஓகே நண்பா, என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காபிஸ்ட் அட்டண்டர், சானிட்டரி ஒர்க்கர், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன்னு சொல்லி ஒரு 14 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. டோட்டலாக 3,587 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிசி, பிசிஎம்க்கு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ ஆஃப் ஆல் காஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அனைத்து பதவிகளுக்குமே நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 14 பதவிகளுக்குமே 15,700 வந்து 50,000 வரை மாதம் தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிசி, பிசிஎம், அதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 500 பே பண்ணணும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ ஆஃப் ஆல் காஸ்ட், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்க அனைத்து மாவட்டத்துக்கும் அறிவிச்சிருக்கிறதுனால இந்த வேலையை உங்கள் சொந்த மாவட்டத்திலே நீங்கள் செய்யலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு தான். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.